வெல்கம் டு பப்ஜி தமிழ்நாடு சேனல். நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பிளே பார்த்தீங்கன்னா சோலோ எஸ்எஸ்டியோல ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போறீங்க. கேம் பிளே மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து உங்களோட பிசி என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கீங்க, மொத்தம் எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பத்தி தான் இந்த கேம் பிளே வீடியோல பார்க்க போறோம். இந்த கேம் பிளேல பார்த்தீங்கன்னா நீங்க பெருசா கில்லாம் எதிர்பார்க்க முடியாது, மொத்தமே 7-8 கில்லோ இந்த மாதிரி தான் அடிச்சிருப்போம். பட் ஆனால் அடிச்ச கில் எல்லாமே பிளேயர் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. பிகினர் யூடியூபர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க பிசி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஐடியாவாக இருக்கும். நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன், என்ன ஸ்பெக்ஸில் அப்படின்றத நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த பிசி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அப்படி ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோக்கு ரெடி பண்ணுறதை பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராசஸர். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட ரைசன் ப்ராசஸர் தான். அது என்ன மாடல் என்ன ஏதுன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டுடைய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வைஃபை ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்துடும். ஸோ ஒரு நல்ல மதர் போர்டு தான் இதுவுமே. மூணாவது பார்த்தீங்கன்னா ஏசர் உடைய ரேம் பத்தின யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது 2 8 GB ரேம் யூஸ் பண்ணி மொத்தம் 16 GB நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவது சியாகெட் அப்படின்ற 2 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பிசிக்கு. அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா காசர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சிவி 550 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 500 GB பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏழாவது பார்த்தீங்கன்னா ஏஎன்டி ஈட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கேபினெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன சைஸ் என்ன கேபினெட் அப்படின்றது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. எட்டாவது பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்கோட மல்டிமீடியா யூஎஸ்பி காம்போ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஜெப்ரானிக்கோடைய கேமிங் கீபோர்ட் அண்ட் மவுஸ், இது ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ எடுத்திருந்தோம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மானிட்டர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஐபிஎஸ் மானிட்டர் 24 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு, நம்ம வந்து ஜிகாபைட்டுடைய ஜிடிஎக்ஸ் மதர் ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கையோட டிவிஎஸ் உடைய வெப்கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு நான் செய்யக்குள்ள அதோட பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ A to Z உங்களுக்கு பிசி ரெடி பண்ணுறதுக்கான எல்லா காம்போனெண்ட்டுமே சொல்லிட்டேன் அது என்னென்னன்றது. பட் ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேட், அது கம்மியாகவும் ஆகலாம் அதிகமாகவும் ஆகலாம், அது நீங்கள் ரெடி பண்ணுற டைமை பொறுத்து இருக்கு. பட் நான் ரெடி பண்ணுறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா 94K கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆச்சு 94K. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இந்த கம்ப்யூட்டரோட செட்டப்புக்கு மட்டும் 94K ஆச்சு. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது கம்மியாக கூட சொல்லலாம், இன்னொரு சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சொல்லலாம். இது வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, ரேட்டு ஏறும் இறங்கும். பட் நான் ரெடி பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தோரும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பாபு அப்படின்றவர் தான். எஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடரேட்டர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருப்பார். ஸோ அவர் தான் நமக்கு ரெடி பண்ணி தந்தார் மதுரையிலேருந்து. நம்மளும் போயிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம், அதில் ரொம்பவே சந்தோஷம். இந்த பிசி ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் நான் ஆல்ரெடி கையில் வச்சிருந்தேன் ஒரு சின்ன சேவிங்ஸ்க்காக. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமாக அந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு கனவுக்காக அது மாதிரி வச்சிருந்தது தான் அந்த காசுமே. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் தான் ஃபேஸ் கேம் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. கேமர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனோட மெயின் வந்து மோட்டிவே ஒரு பிசி ரெடி பண்ணு, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம்லாம் போட்டுரும், ஒரு நல்ல ஒரு கேமிங் செட்டப்போடு இருக்கணும்னு சொல்லி நினைப்பான். ஸோ அதேமாதிரி கனவோட தான் பார்த்தீங்கன்னா நான் இதை ரெடி பண்ணினேன். ஸோ மீதி ஒரு 50K பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தலை, நான் வச்சிருந்த காசில் 50K. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லோன் தான் போட்டேன், அதாவது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து வாங்கியது, ஒரு 2 பவுனுக்கு 50 ரூபா நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி லோன் வாங்கி தான் இன்றைக்கி நான் அந்த பிசி ரெடி பண்ணியிருக்கேன். பட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 94K ஆச்சு, 50 பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன் வாங்கியிருந்தேன், மீதி காசு தான் என்னோட காசு. ஸோ இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாமே நமக்கோட ஆசைக்காக தான். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசைக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலையை போடுவீங்க, அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பலன் கிடைக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை லவ் பண்ணுறீங்கிறது பொறுத்து இருக்கு. எனக்கு யூடியூப்ன்றது ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தியாதனாவை அதை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் ஒரு நார்மலாக சொல்கிறது தான், பட் இருந்தாலும் என்னடா பூமரங்கெலாம் மாறிட்டியா அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலே நம்ம வந்து நம்ம ஒரு செய்கிற வேலையை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. ஸோ அதுக்கான பலன் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பண்ணுறீங்கன்னு விருப்பப்பட்டு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை வந்து மெயினில் வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக 1.5-10 வந்து இருந்துச்சு, 110 ரூபா அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. மொத்தமாக செலவு இந்த சேர் டேபிள்லாம் வாங்குறோம்ல எக்ஸ்ட்ரா, அப்புறம் அந்த கேபிள்ஸ்லாம் வாங்குறோம் புதுசாக எக்ஸ்ட்ரா நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்துருச்சு. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் மூலிமா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்குள்ள சவுண்டு ப்ராப்ளம் வருது, அதுவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பக்கம் சவுண்டு தானே கேட்கல, என்ன அதெல்லாம் லைவாக பண்ண முடியல, நம்ம நினச்ச மாதிரி லைவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பக்கம் ஹெட்செட்டில் கேட்டுவிட்டு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எப்படியோ இது கேபிள்லாம் மாற்றி கரெக்ட் பண்ணிடலாம். பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேமரா வெப்கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், இப்போ பார்த்தீங்கன்னா வெப்கேம் ஒர்க் ஆகலை, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 3 நாள் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எனக்கு தாக்கு பிடிக்கல, உடனே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாபு ஒருவர்கிட்ட சொல்லியிருக்கேன்,
அதை நீங்கள் ரிட்டன் போடுங்க, நான் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி தந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வருவேன். லைவ் ஸ்ட்ரீமுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் தெரியல. இப்படிதான் நம்ம வேலை எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படியே ஒரு கண்டென்ட் வீடியோ போடுவோம். இல்லைனா மொபைலில் கூட முடிஞ்சால் மறுபடியும் லைவ் போடுவோன்ற என் மைண்டு இப்போ. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. பட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நாங்கள் இப்போ எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெமேல் நடக்கும், பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ப்ராப்ளம் வெப்கேமும் தான். எனக்கு நல்லபடியாக எல்லாமே நினச்சி நடந்துச்சு. பட் இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கும், இதையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் வந்து அவனும் வேறு வழியே கிடையாது. நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா உறுதி எல்லாத்தையும் பண்ணுவோம், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளே கூட பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன்றதே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்க்க கூடாது, நான் குறுக்கு பேசிட்டு இருக்கேனே, என்ன பண்ணுறது, ஏன்னா சொல்ல தோணுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் இந்த கேம் பிளேலே. ஸோ நீங்களும் பார்த்து பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். சரி, பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேமில் வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி ப்ரோ, போயிட்டு வர எல்லாருக்கும். Down. Marked a location. Marked a location.